நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, எல்லாருமே எக்ஸாம் எப்படி எழுதினீங்க, நல்லா எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆஃப்லைன் எக்ஸாமுக்கான ஃபுல் ஆன்சருக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆன்சருக்கு நம்மளுக்கு ஆஃபிஷியலாக தந்த அகாடமி பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா அகாடமி. ஸோ அவங்க ஆஃபல் எக்ஸாம்லேருந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு மாதிரி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து 12/12/2019, அதாவது இன்று நடந்த ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். மொத்த மதிப்பெண்கள் 90 மதிப்பெண்கள். இன்றைக்கி தந்த கொஷின் பேப்பர் ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ ஒன் வேர்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் யாருமே எழுதியிருக்க மாட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் வந்து BBB. ஸோ கரெக்டாக எழுதினீங்கன்னா லக்கு, இல்லைனா உங்களுக்கு மார்க் அதில் போச்சு. ஓகேங்களா, ஸோ யாருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு தெரில. இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாட்டிமெட்ரி ஃபார் யூவில் ஒரு ஆன்சருக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன், அது வந்து ஒன் வேர்டு மட்டும் தான் இருக்குது. இந்த நான் ஆல்ரெடி அதில் சொல்லியிருந்தேன், இது ஃபுல் ஆன்சருக்கு வந்து நான் நம்ம MKS தமிழ் ஃப்ரெண்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. ஓகேங்களா, மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன், நம்ம சேனலை வந்து இனிமேல், அதாவது நாளையிலேருந்து, இப்போ நாளைக்கு என்ன எக்ஸாம் நடக்க போதோ அதற்கான மாடல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அன்றைக்கி என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கோ, ஸோ அதற்கு அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கையும் நம்ம சேனலை தொடர்ந்து அப்டேட் செய்யப்படும். மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துவோங்க. ஸோ இதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அதில் ஆட் ஆகிருக்கும். ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரலான்னு கூட நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இங்கிலீஷ் எக்ஸாமை எல்லாருமே எப்படி எழுதியிருக்கீங்க அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்த நம்ம சேனலை தொடர்ந்து நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் அதில் ஆட் ஆகிருக்குது, நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லோ லேனர்ஸ் வந்து இப்படி எழுதியிருக்க மாட்டீங்க. நான் அதற்கான நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த பேராகிராஃப் எழுதிங்கன்னா அதுக்கு 3 marks கொடுத்துருவாங்க. இதில் வந்து எல்லாமே நல்ல இங்கிலீஷில் வந்து எல்லாமே கரெக்டாக எழுதுறவங்க இந்த PDFஐ யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னொரு ஆன்சருக்கையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த ஆன்சரிங்கும் லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு நியூ சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், அதாவது ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் யூ. அந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரலான்னு கூட கண்டிப்பாக அந்த சேனலை அப்டேட் பண்ணிடுவேன். அதனால் அந்த சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த PDFல வந்து ஒரு 15 pages கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 pages நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இல்லாமல் அடுத்த நாளைக்கு வந்து உங்களுக்கு ஹாலிடே. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஸோ அதற்கான இம்பார்ட்டன் கொஷின் நான் வந்து இன்றைக்கி நம்ம நைட்டு வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சம்மரி, இந்த சம்மரி ரைட்டிங்கில் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் மேக்கிங் வந்து 1 marks, அடுத்த டைட்டில் சப்டைட்டிலுக்கு வந்து 2 marks கொடுத்துருக்காங்க, அது கீ பாயிண்ட்ஸ் அண்டர் ஈச் சப்டைட்டில் இதுக்கு 2 marks கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த 45 லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து நான் ஸ்லோ லேனர்ஸ்க்கு வந்து இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி எழுதணும்னு சொல்லிவிட்டு, ஸ்லோ லேனர்ஸ்க்கு தனி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த எரர் ஸ்பாட் வந்து கரெக்டாக எழுதிருப்பீங்க. ஸோ அந்த ரீட் அ ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஸ்பாட் எரர்ஸ் அண்ட் கரெக்ட் ஹிம் இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் பேர் கரெக்டாக எழுதியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் தப்பாக எழுதியிருப்பீங்க. ஸோ கரெக்டாக எழுதுனா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி, அதாவது ஒரு சின்ன ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இதில் எல்லாருமே கரெக்டாக எழுதிங்களா இல்லையா, ஸோ எந்த பார்ட்டில் உங்களுக்கு அதிக மார்க் கிடைக்கும் அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இங்கிலீஷில் வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுவது எப்படி, அதுவும் இந்த ஹாலிடே நம்ம இந்த ஆஃபல் எக்ஸாமுக்கான ஹாலிடேயில் வந்து நம்ம நிறைய டிப்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு நடந்த கொஷின் பேப்பர், மார்க் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் சாய்ஸ் இதில் வந்து புக் பேக்லேருந்து இது எத்தனை கொஷின் வந்திருக்கு, ப்ளஸ் இன்டர்வியர் கொஷின் எதுலேருந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 1 marks வந்து டோட்டல் கொஷின் 20 questions வந்து புக் பேக் கொஷின் வந்து 8 questions கேட்டிருக்காங்க, இன்டர்வியர் கொஷின் வந்து 12 questions, டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 20 marks. அதுக்கடுத்த பார்ட் 2 வந்து 2 marks வந்து ஒரு 6 questions கேட்டிருக்காங்க டோட்டல் கொஷின், புக் பேக்கில் வந்து 15 questions கேட்டிருக்காங்க, இன்டெரக்ட்லேருந்து 1 question தான் கேட்டிருக்காங்க, டோட்டல் 32. பார்ட் 3 வந்து 3 marks கொஷினில் வந்து டோட்டல் கொஷின் வந்து 10 questions, அதில் வந்து புக் பேக் கொஷின் வந்து 6 questions கேட்டிருக்காங்க, இன்டெரியர் வந்து 4 questions கேட்டிருக்காங்க, டோட்டல் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 30 marks. ஸோ அதுமாதிரி பார்ட் 4 வந்து 5 mark கொஷின், டோட்டல் கொஷின் வந்து 20 questions கொடுத்துருக்காங்க, அதில் புக் பேக் கொஷின் வந்து 7 questions, இன்டெரியர் கொஷின் வந்து 13 questions, மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் 100. ஸோ இதில் வந்து புக் பேக் கொஷின் வந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க, அதாவது
54+5% இன்டீரியர் கொஷின் வந்து 45.5%. ஸோ இதில் கூட கேட்டது வந்து புக் பேக்கில் தான் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்த ட்ரிப் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு புக் பேக்கில் தான் கிளியர் பண்ணி பாருங்கள். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக இன்டீரியர் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேங்களா. அதனால் புக் பேக் கொஷினை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம் கேட்டது தான் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமையும் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த PDF நம்மளுக்கு தந்த ஸ்ரீகிருஷ்ணா அகாடமிக்கு நான் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் கொஷின் மெட்டீரியல் ஃபுல் சாப்டரோட ஏதாவது கொஷின் பேங்க் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணா அகாடமியை காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.